ஓகேங்களா? அப்போது ஒவ்வொருத்தவங்க என்ன என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, வீட்டம்மாவுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இல்லை வீட்டம்மா என்ன பண்ணும், அவங்களோட வீட்டுக்காரர் கவனிக்காது. அப்புறம் எப்படிங்க காசு வரும், காசே வராது. எங்கள் வீட்டில் வந்து எங்களோட தாத்தா சொல்லுவார், ஓரியான வீடு தூரியாடி போயிருன்னு சொல்லுவார். அப்போது வீட்டுக்குள்ளே ஓரியாட்டமே ஆகாது, ஓகேங்களா? சண்டையே ஆகாது. கோபம் வருதா உடனே என்ன பண்ணிடுறோம், ஒருத்தர் கம்முன் வீட்டுக்குள்ள வந்து இன்னொருத்தர் அப்படியே போயிடணும், சரிங்களா? வெளியே போயிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு வந்துடணும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஆணுக்கு பெண் சுக்கரன். ஆண் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் போய் உழைக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க குடும்பத்துக்கு எல்லாமே ஓகே, ஆனாலும் உங்கள் வீட்டு குடும்ப தலைவியை நீங்கள் கவனிக்கணும், அவங்களுக்கு உண்டானது செய்யணும். என்னங்க செய்யணும், ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச அடிக்கடி அவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருங்க, ஓகேங்களா? ஏன்னா அந்த சுக்கரன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய செல்வ வளமெல்லாம் கிடைக்கும், ஓகேங்களா? அப்போ வந்து மனைவி கூட சண்டை பிடிக்கிறதோ, கணவன் மனைவி மனைவி வந்து கணவன் கூட சண்டை பிடிச்சிங்கன்னா வீட்டில் செல்வ வளமே இருக்காது. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணலாம், மனைவியை கூப்பிட்டு ஏதாவது ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்காகனாவது ஒரு டைம் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம். நீங்கள் அப்படியே ரெண்டு பேர் போகும்போது உங்களுக்கு என்ன நிறைய புரிதல்கள் ஏற்படும், சரிங்களா? வெளி உலகம் இவ்வளோ இருக்குது, வெளியே மனிதர்கள் இப்படி இருக்காங்க, இதை பற்றின ஒரு நாலேஜ் எல்லாம் வரும். அப்போது எந்த அளவுக்கு கணவன் மனைவி பார்த்துட்டாலும் சரி, மனைவி கணவனை பார்த்துட்டாலும் சரி, செல்வ வளம் கண்டிப்பாக வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா காசு வராது. அதே மாதிரி நாலாம் இடம் சுகஸ்தானம், அம்மாவை நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்னா, பெண்ணாக இருக்கிறவங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், அம்மாவுக்கு உண்டானது கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னா நம்மளால் முடிஞ்சது அம்மாவுக்கு இந்த தீபாவளிக்கு துணி எடுத்து கொடுக்கலாம், இல்லை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம், அவங்களுக்கு அது அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை வாங்கி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது மாலுக்கு கூட்டிகிட்டு போகலாம், இல்லை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகலாம், பிடிச்ச செப்பல் வாங்கி தரலாம். அவங்களுக்கு ஒரு சுகஸ்தானத்தை ஏற்படுத்துங்க, உங்களுக்கு காசு வரும். ஆணுக்கு அதே தான், உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு காசு வரும், பொண்டாட்டி நல்லா பார்த்துட்டிங்கன்னா காசு வரும், கூட சகோதரிகள் அவங்கெல்லாம் என்னங்க, அவங்களையும் நல்லா பார்த்துட்டிங்கன்னா காசு வரும், சரிங்களா? நீங்கள் வந்து சம்பாரித்து கொடுக்கணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும் இல்லைன்னு நான் சொல்லலை. கூட நம்ம வந்து என்னென்னா, நம்ம வீட்டு பெண்மணிகளையும் பார்க்க பார்க்க தான் செல்வ வளம் கண்டிப்பாக வரும், சரிங்களா? இதை நான் வந்து ஏன்னா நிறையா பேர் வந்து இதை மைனஸ் பண்ணிடுறீங்க, அதனால் இதை சொல்லலாம்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? ஓகே, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட மூணு நேரம் இந்த லைவ் செஷன் போயிருக்கு. என்னென்ன விஷயங்கள் இதுக்கப்புறம் டீட்டெயிலாக பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேடம்னா தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி பேசலாம். பேசியிருக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஏடிஎம் பின் நம்பர், ஒருத்தங்களுக்கு காசே இல்லைங்க, அமௌண்ட் நிற்கவே மாட்டேங்குது, சரிங்களா? இப்போ ஏடிஎம் போய் செக் பண்ணுங்க, அந்த நம்பரை செக் பண்ணுங்க, ஜிபே நம்பரை செக் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா 1981 அந்த 81 போட்டிருப்பீங்க, 1981 பின் நம்பர் போட்டிருப்பீங்க. இல்லை 1975 அப்படின்னா அந்த பின் நம்பர் போட்டிருப்பீங்க, சரிங்களா? நான் என்ன சொன்னேன், உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தை நம்ம எண்களாக நம்ம என்ன பண்ணலாம், அதை மாற்றி, இல்லை யோகி கர்ணநாதர் அவரை அந்த நம்பராக எடுத்து இந்த பின் நம்பர்லாம் கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு பணம் வர வரும். அந்த கர்ணநாதர் என்ன பண்ணுவார், காரிய வெற்றியை கொடுப்பார். எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அது நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் வலிமையா இல்லையோ அதை நோக்கி நம்ம போயிட்டுருப்போம், கிடைக்கலையேன்னு, சரிங்களா? அப்போ வலிமையாக இருக்கிற கிரகத்தை நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பராக வந்து ஏடிஎம் பின் நம்பராக எப்போ உங்களுக்குன்னு சாதகமான யோகமான டைத்தில் வைக்கணும். எல்லா நேரம் வைக்கக்கூடாது, எல்லா நேரம் வச்சிங்கன்னா ரிசல்ட் தெரியாது, சரிங்களா? அதே மாதிரி அமௌண்ட்டும் அப்படி தான், அக்கௌண்ட்டில் எப்படி வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சாதகமான நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த நம்பர்ஸை டோட்டல் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போ நான் ஒரு 10 நம்பர் சொன்னேன், அதை டோட்டல் பண்ணி வர்ற நம்பரை நீங்கள் ஏடிஎம் நம்பராக வைங்க, கண்டிப்பாக அதில் பணமே இல்லைனாலும் மணி ஃப்ளோ கண்டிப்பாக ஏற்படும், சரிங்களா? நான் சொன்ன பேங்க்கில் வைங்க, ஏடிஎம் நம்பரு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி நான் ஒரு 10 நம்பர் பாசிட்டிவான நம்பர் கொடுத்துருக்கேன், பேங்க் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஏடிஎம் நம்பரும் அந்த நம்பர்ஸை கூட்டி டோட்டல் வர மாதிரி வைங்க, சரிங்களா? மணி ஃப்ளோ கண்டிப்பாக ஏற்படும்.
ஏன்னா ஏடிஎம் நம்ம என் இப்போ ஏடிஎம் யாரும் வைக்கிற பண்ணுறதில்ல, ஏதாவது வீட்டு செலவுக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு இப்படி ஏதாவது தான் கையில் நம்ம பணம் எடுக்கிறோம், எப்படி இருந்தாலும் பணம் எடுத்தா ஆகிறோம். அப்போது ஜிபே நம்பர் ஏடிஎம் நம்பர் ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? நீங்கள் பார்க்குற நேயர்கள் நீங்கள் எந்த மாதிரி நம்பர்ஸை வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள், சரிங்களா? அடுத்த லைவ் செஷன் இருக்குது, கேள்வி பதில் நிகழ்ச்சி இருக்குது, அதில் உங்கள் ஏடிஎம் நம்பரை கூட பதிவு பண்ணுங்கள், நம்பர் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? ஓகே, இதெல்லாம் பிடிச்சிருக்கா, ரொம்ப கால் வலிக்குது, கண்டிப்பாக அடுத்த நீ லைவில் நம்ம